அமெரிக்காவில் இந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க எப்படி ஆணும் பெண்ணும் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே வாழ்கிறாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மனைவியோடு வாழ்கிறாங்க பெண்கள் வந்து நாற்பத்தோரு சதவீதம் பேர் தான் கணவரோடு வாழ்கிறாங்க கம்மியாக இருக்கிறாங்க சொந்தக்காரரோட வாழக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆண்கள் கம்மியாக இருக்காங்க பத் பதினேழு சதவீதம் பெண்கள் வந்து சொந்தக்காரங்களோடு இருக்காங்க ஆண்கள் ஏழு சதவீதம் ஆண்களோட சொந்தக்காரங்களோடு இருக்க முடியாது ஏழு சதவீதம் பேர் சொந்தம் இல்லாதவர்களோட ஆண்கள் அதிகமாக இருக்காங்க மூணு புள்ளி மூணு சதவீதம் பேர் பெண்கள் ஒரு சொந்தம் இல்லாதவங்களோடு இருக்கிறது ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் தனியாக இருக்கிறது ஏராளமான பெண்கள் தனியாக இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாற்பது சதவீதம் பெண்கள் தனியாக இருக்கிறாங்க கணவரோடு இருக்க பெண்களுக்கு ஈக்குவலாக தனியாக இருக்கிற பெண்கள் இருக்காங்க ஆனால் ஆண்கள் தனியாக இருக்கிறது ரொம்ப குறைவு பதினேழு சதவீதம் இது அமெரிக்காவில் எடுத்த டேட்டா இந்தியாவில் இன்னும் சரியான டேட்டா எங்கேயும் நமக்கு இல்லை அதே மாதிரி என்ன மாதிரியான உறவுகளில் இருக்கிறாங்க வயதானவர்கள் ஆண்கள் எடுத்துக்கிட்டோன்னா எழுபத்தி ஒன்பது எண்பது சதவீதம் திருமணமானவர்களாக இருக்கிறாங்க ஒரு பதினாலு சதவீதம் பேர் மனைவி இழந்தவர்களாக இருக்காங்க ஒரு ஏழு சதவீதம் பேர் டைவர்ஸ் ஆனவங்களாக இருக்காங்க ஒரு மூன்று முதல் நான்கு சதவீதம் பேர் எப்போதுமே திருமணமாகாத ஆண்களாக இருக்காங்க பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா இது நம்ம சொல்கிறது அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி வயசில் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் திருமணமான பெண்களாக இருக்காங்க முப்பது சதவீதம் பேர் கணவனை இழந்த பெண்களாக இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மனைவியை இழந்த ஆண்கள் பதிமூணு சதவீதம் பேர் கணவரை இழந்த பெண்கள் முப்பது சதவீதம் பேர் ஒரே வயசில் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி எடுத்துக்கிட்டால் ஏராளமான ஆண்கள் இறந்து போயிடுறாங்க விடோ பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் இரண்டு மடங்கு பேர் முப்பது சதவீதம் பதிமூணு சதவீதம் பேர் தான் மனைவி இழந்தவங்க ஸோ ஆண்களுக்கு வயதாகும் போது அறுபது எழுபது வயதாகும் போதே பெரும்பாலான ஆண்கள் இறந்து போயிடுறாங்க மனைவிகள் தனியாக இருக்கிறாங்க இது என்ன வருமான பிரச்சனையை இந்தியா போன்ற நாடுகளில் உருவாக்குதுன்னா கணவன் தான் உழைக்கும் பணம் ஈட்டக்கூடிய ஒரே சோர்ஸாக இருப்பான் அந்த ஃபேமிலிக்கு கணவன் இறந்தவொடனே அந்த ஃபேமிலியை நடுத்துருக்கு வந்துடும் இது இந்தியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்து திருமணமாகி விவாகரத்தானவங்க அமெரிக்காவில் வந்து பத்து புள்ளி ஏழு சதவீதம் பெண்கள் எப்போதுமே திருமணமாகாத பெண்கள் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பெண்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு அமெரிக்கன் ஒரு சர்வே எடுத்தாங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தரம் வாழ்க்கை தரத்துக்கு செக்ஸு வந்து முக்கியம் அப்படின்னு ஆண்கள் எழுபது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க நல்ல உறவுக்கு செக்ஸ் ரொம்ப முக்கியம்னு அறுபத்தெட்டு புள்ளி மூணு சதவீதம் அது ஒரு டியூட்டி நான் கண்டிப்பாக பண்ணணுன்னு முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத ஆண்கள் நான் செக்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுறது இல்லைன்னு புள்ளி எட்டு சதவீதம் ஒரு சதவீதம் கீழே தான் ஆண்கள் அப்படி சொல்லியிருக்காங்க ரொம்ப செக்ஸை என்ஜாய் பண்ணுறது இல்லைன்னு செக்ஸ் எல்லாம் இளைஞர்களுக்கானதுங்க நமக்கெல்லாம் அது கிடையாதுன்னு சொன்னவங்க புள்ளி நாலு சதவீதம் பேர் இதெல்லாம் ஒரு பக்கம் ஸோ செக்ஸ் நீங்கள் நிறைய பண்ணும்போது நீண்ட வாழ்க்கையும் தரமான வாழ்க்கையும் வாழ முடியும் இது நம்ம பார்க்குறோம் ஆனால் வயதானவர்கள் செக்ஸ் பண்ணுறதில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன ஒன்று வந்து நம்ம மனநிலை எல்லாம் இளைஞர்கள்தான் செக்ஸ் பண்ணணும் வயசான கேள்வி கட்டிங்க ஏன் செக்ஸ் அப்படின்னு நினைக்கிறது வயசான அந்த செக்ஸ் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஒரு டல்லாக அது ஒன்றும் அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை ஓ வயசான காலத்தில் செக்ஸ் பண்ணுறவங்கலாம் மோசமான பிறவிகள் அவங்கெல்லாம் அவங்களாம் ஒரு ஒரு மோசமான ஆளுங்க இன்னும் கூட காமத்தை வென்றெடுக்காமல் இருக்கிறவங்கன்ற ஒரு பொது புத்தி அது உண்மை இல்லைன்றதான் உண்மை அதே மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது